ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த எம்டி சால்னா ரெசிபியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லஞ்ச் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கர்டைன் பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ராலேருந்து புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு செட் ஆஃப் டூ லாங் கர்டைன் பெட்ரூமில் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த கர்டைனோட ஃபேப்ரிக் பிரிண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது, பிக்சரில் பார்த்த மாதிரியே. ஆனால் இது கொஞ்சம் பெரிய ஜன்னல்ன்றதுனால போட்டதுக்கப்புறமா அந்த அளவுக்கு சைட்லலாம் கவர் ஆன மாதிரி இல்லை. எக்ஸ்ட்ராவே இன்னும் ரெண்டு கர்டைன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பாப்பாவை காலையிலே ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாமே தனித்தனியாக பேஸ்கெட்டில் எடுத்து வச்சேன். இப்போ மாம்பழம் பலாப்பழம் எல்லாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சமாக மாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, கூட்டு பொரியல் எது வச்சாலும் நான் வீட்டில் மாம்பழம் இருக்குன்னா கூட்டு பொரியல் எதுவுமே எடுக்காமல் வெறும் மாம்பழம் வச்சே வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்தே அப்படி தான், ஸ்கூலுக்குமே வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணும்போது கொஞ்சமாக மாம்பழம் இருந்ததுன்னா அதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சம் லெமன் உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து டைனிங் டேபிளில் இதே பேஸ்கெட்டில் தான் இருக்கும். நான் இன்னைக்கு சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கனுமே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே வந்து மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். சிக்கனில் நல்லா மசாலா ஊறினா தான் நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் காலையில் 9 மணிக்கே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அப்போவே மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ மசாலா எந்த அளவு சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 50 கிராம் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நான் லாஸ்ட் டைம் 2 டைம் பண்ணப்போ இதே மசாலா தான் சேர்த்துருந்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு லெமன் ஃபுல்லாகவே வந்து சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்க்யூஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான தந்தூரி சிக்கனுக்கான மசாலா ரெடி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனில் எங்கேயுமே கட்டு எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே நம்மளோட மசாலாவை எல்லா இடமும் படுற மாதிரி ஃபுல்லாக கூட் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் ஒரு 2 மணி நேரத்துக்கு சிக்கன் அப்படியே வெளியிலே வச்சிடலாம், நல்லா மசாலா உள்ள மேக்னேட் ஆயிரும். நான் இன்னைக்கு தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு ரோட்டிசரி ஃபங்க்ஷன் இருக்கிற அகாராவோட ரெஜென்சி ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 12 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த ஏர் ஃப்ரையரில் எல்இடி டிஜிட்டல் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 9 ப்ரீசெட் குக்கிங் மெனு இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம், இல்லை பீஸா, சிக்கன், பேக்கிங், இதுக்கெல்லாமே வந்து டைம் டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணியே இருக்கும். ஜஸ்ட் நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அப்புறமா 3 குக்கிங் ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ரீ ஹீட், ரீஹீட், அப்புறமா ஃப்ரோசன் ஃபுட் குக் பண்ணுறதுக்கெல்லாம். 4 கண்ட்ரோல் செட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம குக் பண்ணுற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் டெம்பரேச்சர் ரெண்டுமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் உள்ள வந்து 360 டிகிரிலையுமே ஹீட் சர்க்குலேஷன் இருக்குது. பேக் சைடில் இங்கே வந்து ஏர் வெளியில் போகிறதுக்கான அவுட்லெட் வென்ஸ் இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையர் கூடவே நம்மளுக்கு ஒரு சில ஆக்சசரிஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாஸ்கெட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறோம் இல்லை நட்ஸ் எதுவும் ஃப்ரை பண்ணுறோம், கொஞ்சம் வெளியில் ஸ்ப்ளிட் ஆகாமல் இதுக்குள்ளே வந்து போட்டு ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் டூலுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரோட்டிசரி ராட், இதில் தான் ஒரு ஃபுல் சிக்கனே நம்மளால் ரோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 2.5 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கிற சிக்கன் வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெஸ்ட்ரேயும் கொடுத்துருக்காங்க, டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை பீஸா பண்ணுறப்போ நம்ம ஏதாவது ஃபுட்டு ரீஹீட் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்குவார் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான பேஸ்கெட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்குவார் பேஸ்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கெபாப் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர், வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஒரு டிப்பிங் ட்ரையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கீழே வச்சிட்டோம்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணும்போது எதுவும் மசாலாலாம் கீழே சேர்ந்ததுன்னா இதுலேயே வந்து கலெக்ட் ஆயிரும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு செட் சிலிக்கான் ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியுமே இருக்குது. மேனுவலில் டீட்டெயில்டாக ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அது போக ரெசிபி புக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் தந்தூரி சிக்கன், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் கூட இருக்குது. இதில் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் to 90 மினிட்ஸ், அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி to 200 டிகிரி. நான் ஃபஸ்ட்டு தந்தூரி சிக்கன் தான் பண்ண போகிறேன். சிக்கனோட லெக்கை மட்டும் ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம். இப்போ சிக்கனை ரோட்டரிசரி ராட்ல செட் பண்ணிடலாம். ஒரு சைடில் மட்டும் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே கீழேருந்து மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். ரோட்டிசரிக்கு பார்த்தீங்கன்னா அதிலே ப்ரீசெட் ஃபங்க்ஷன் இருக்குது. 190 டிகிரியில் கரெக்டாக 30 மினிட்ஸ்லேயே தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். இதிலே லைட் ஆப்ஷனுமே இருக்குது, நம்மளுக்கு வேணும்னா ஃபுட்டு எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு செக் பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்த ஆரம்பிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து செக் பண்ணலாம்.
நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறேன். அதனால் சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ள ஃபிஷ்க்கு மசாலா எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிட போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் வந்து மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி கோட் பண்ணி வச்சிடலாம். மொத்தமாக 1/6 துண்டு அளவுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்ல பெரிய மீனாக இருந்தால் தான் வால் கிட்ட இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப முள்ளெல்லாம் இல்லை, பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக ரெடி ஆகிட்டு கடையில் வந்து எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி 3 வாட்டி செஞ்சுருக்கேன், 1 வாட்டி கூட வந்து எனக்கு மிஸ் ஆகலை, எல்லா வாட்டியுமே சூப்பராக வந்திருக்கு. இதே மசாலா தான், கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் எடுத்ததுமே அந்த ராடெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆறினதுக்கப்புறமா அந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கொயர் பாஸ்கெட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் கூட ஒட்டாது, மசாலா எதுவுமே பிரியாமல் சூப்பராக வரும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபிஷ்க்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ஃபங்க்ஷன் இருக்குது. 165 டிகிரியில் நம்மளுக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ்லேயே வந்து ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்காம சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கூட மசாலாவும் பிரியாமல் நல்லா வெந்திருக்கு. ஃபிஷ் ரெடி ஆகிட்டு சிக்கனும் ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சமாக பாப்பாக்காக குக்கீஸ் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கீஸ்க்கு நான் 5 மினிட்ஸ் 190 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக செட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கோகனட் குக்கீஸ். இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து ப்ரீசெட் ஃபங்க்ஷன்லேயே பேக்கிங் இருக்குது, அதில் வந்து கரெக்டாக 160 டிகிரியில் 30 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். நான் அந்த ஆப்ஷன்லேயே வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது குக்கீஸ். எனக்கு இந்த ஏர் ஃப்ரையரில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவனில் பண்ணுறப்போ அதிகமாக டைம் ஆகும், ஆனால் இதில் 30 மினிட்ஸ்க்குள்ளேயே முக்கால்வாசி நம்ம எல்லா டிஷ்ஷுமே வந்து பண்ணிக்கலாம். மெயினாக ஆயில் அதிகமாக சேர்க்காம நல்லா கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் எல்லாமும் பண்ண முடியுது. அகரோட இந்த ஏர் ஃப்ரையர் இப்போ அமேசானில் சூப்பரான டிஸ்கவுண்ட்டில் அவைலபிள் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் ஃபிஷ் ரெண்டுமே வந்து நான் ரெடியாகி வெளியில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பரோட்டா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது, ஆனால் ரொம்ப லேட் ஆகுன்றதுனால அதுக்கப்புறமா சப்பாத்தியே பண்ணிடலான்ட்டுருந்தேன். கொஞ்ச நேரம் டிவியில் அப்படியே எனக்கு பிடிச்ச நாடகத்தெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு அங்கேயே உட்காந்து மாவு தரட்டிடலான்னு வேலையை ஆரம்பிச்சாச்சு. பாப்பா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு இன்னுமே டைம் இருக்குது, பொறுமையாக உட்காந்து மாவு தரட்டிகிட்டு இருந்தேன். சப்பாத்திக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்டி சால்னா தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு மாவு மட்டும் தான் திரட்டி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக கிரேவி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் சப்பாத்தி போட்டு எடுக்கணும். இந்த எம்டி சால்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம பரோட்டா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக செட் ஆகும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக வேர்க்கடல், இதை சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த கலர் எல்லாம் வேர்க்கடலையோடதெல்லாம் மாறினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கூடவே வந்து 1/2 தக்காளி பழம், இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். நம்ம இப்போ அரைச்சி சேர்க்குற மசாலா தான் வந்து எம்டி சால்னாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் திக்னஸ்மே கொடுக்கும். இந்த டைமில் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா கொஞ்சமாக இஞ்சி அப்புறமா 3 பல் பூண்டு வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 சில்லு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட கசகசா இல்லை, அதனால ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறதுக்குள்ளேயே எம்டி சால்னாக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதக்கணும், அதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் கூட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா கோல் ஹரா மசாலா ஸ்பைஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். லைட்டாக பொறிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறணும், ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் மாற அளவுக்குலாம் போட்டு வதக்க தேவையில்லை. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும், அது வரைக்கும் மூடி போட்டு 1-5 நிமிஷம் போல் லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணலாம். இந்த கிரேவிக்கு மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது கரம் மசாலா பவுடர் எதுவுமே சேர்த்து அரைக்கல. ஒரு 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் இந்த மசாலா எல்லாமே லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ தண்ணி வந்து அதிகமாக சேர்த்தா தான் அது வத்தி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நிறையா இருக்கிறதுனால எண்ணெய் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், டைம் ஆகும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு. இப்போ தான் வந்து மூடி போட்டு வச்சுருக்கேன், கொதிக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஹீட்லலாம் வைக்க தேவையில்ல, நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி நொறச்சு பொங்கி வந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அதெல்லாமே போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா நல்லா வந்து கொஞ்சம் திக்காகிடும், எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக நல்லா வாசனையாக எம்டி சால்னா ரெடி ஆகிட்டு, கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரேவி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுமே ஒரு சைடில் சப்பாத்தியும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். தந்தூரி சிக்கன் பண்ணியிருக்கோம், மைனஸ் இல்லைனா இப்படி நான் எப்படி மைனஸ் பண்ணுவேன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். உன் முட்டை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கணும், ஸ்மெல் எதுவுமே இல்லாத ஆயில். கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் லைட்டாக அந்த ஸ்மெல் வந்து இருக்கும், அதனால நான் ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் செய்கிறது வந்து பரவாயில்ல தான். முட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நான் எண்ணெயும் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பல் பூண்டு, ஒரு 5 மிளகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு நான் 1/4 டம்ளர் எடுத்துருந்தேன்னா அதுலேயே வந்து 1/4 அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், சீடு எதுவுமே விழாமல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சுகர், இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் வந்து போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பிளெண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயெல்லாம் சேர்க்கும் போது தான் வந்து நல்லா திக்காகும். இப்போ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமி கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் இன்னுமே வந்து தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் நுரைச்சிருந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இருக்கிற எண்ணெயில் ஒரு திருப்பி 1/4 அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ஜார் வந்து ரொம்ப சூடாச்சுன்னா மைனஸ் வந்து திக்காக ஃபார்ம் ஆகி வராது, அது தண்ணியாகவே தான் இருக்கும். ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இருந்த மொத்த எண்ணெயுமே வந்து சேர்த்துட்டேன். முன்னாடி இருந்ததை விட இப்போ கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, கொஞ்சம் திக்காகவுமே இருக்குது. இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இனிமேல் உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட வேண்டிதான். இதில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிஷ்ஷுமே நீங்களுமே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாகோட இன்றைக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.